recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெனிலா டீ கேக். வெனிலா டீ கேக் செய்ய தேவையான பொருட்கள் 2 கப்ஸ் மைதா 1 கப் சர்க்கரை 2 முட்டை 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1 சிட்டிகை உப்பு குக்கர்ல 1 இன்ச் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன் அது மேலே ஒரு ரிங் வச்சிருக்கேன் இந்த குக்கரை நம்ம ஒரு 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் லிட்டில் கேஸ் கட்டு வெயிட் எதுவுமே போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த வெசலை பட்டரால் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு எடுத்துக்கலாம் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் இதை முதல்ல சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்திருந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் அதோடு நம்ம எடுத்திருந்த சர்க்கரை எண்ணெய் இதை நல்ல ஒரு 3 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சிங் போலில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்த பால் சர்க்கரை எண்ணெய் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் இதோடு நம்ம சளிச்சு எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடு நம்ம எடுத்திருந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மற்றும் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸோ இதுதான் நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி இதை நம்ம க்ரீஸ் பண்ண பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இந்த மிக்சரை ஒரு 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிடும் இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் செட் பண்ணிடலாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே கேக் பேக் ஆகட்டும் 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாவ் கேக் நல்ல சூப்பராக உப்பி வந்திருக்கு வெந்தடிச்சான ஒரு டூத் பிக்கை விட்டு பார்ப்போம் சூப்பராக கேக் வெந்துடுச்சு டூத் பிக்கில் ஒட்டவே இல்லை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடுவோம் கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ கேக்கை கட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் டான்ஜூ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நியூ ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ